வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2022 15வது மேட்ச் குவெட்டா கிளாடியேட்டர் லாகூர் கேலண்டர்ஸ்கெல்லாம் நடக்க போது, அதோட ஃபேண்டஸி ப்ரீவியூ பார்க்க போகிறோம். நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. February 7, 7:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது ஜேசன் ராயோட இன்னு யாரை வெளியில் தள்ளும் அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே. கண்டிப்பாக அப்துல் பங்கல் சாய் டாப் ஆர்டரில் இறங்க மாட்டார், அவர் வெளியில் வரலாம். அப்படின்னா எமர்ஜிங் டேலண்ட் ஒருத்தரை இன்க்ளூட் பண்ணி ஆகணும் ரூலில், கண்டிப்பாக வேறொரு பிளேயரை வெளியே தள்ளி ஆகணும் ஜேசன் ராய் உள்ளே வரணும். அது பெரிய ப்ராப்ளம் தான். யாரை வெளியில் தள்ளுறது லோக்கல் பிளேயர்னு பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் அகமது இந்த டீமோட கேப்டனால் வெளில போக முடியாது. இஃப்டிகர் அகமது அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் பிரேக் பவுலிங் ஓரளவுக்கு ஃபினிஷிங் ரோல் பெட்டராக பண்ண முடியும். நல்ல ஹார்ட் ஹிட்டரும் கூட, பெரிய அளவில் இந்த சீசனில் பண்ணாட்டியும் இவரோட ரோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாப் ஆர்டரில் இறங்கலை, மிடில் இறங்கும்போது பெருசாக பண்ணலன்னா யோசிக்க முடியாது. அந்த மிடில் ஆர்டர் ஒரு டோட்டலாக வேக்கமாயிரும், அதனால் அவர் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். நவாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் போலிங் எல்லாத்துலேயுமே சிறப்பாக பண்ணுறாரு. சொஹைல் தன்வீர், நசீம் சா இவங்கள யோசித்தோன்னா கண்டிப்பாக டஃப் திங். ஏன்னா ஏற்கனவே ஹெஸ்னைனோட பவுலிங் ஆக்ஷனில் அவர் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது இருக்கனால பேசரை வெளியில் போக்க வைக்க முடியாது. இன்னொரு பேசரை வேணால் நமக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அஃப்ரெடியை உள்ளே கொண்டு வந்தது அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கார் அவரோட ரிதமில். அதனால் ஃப்ரெடியை வெளியில் தள்ளிட்டு ஒரு பேசர் லெஃப்ட் ஆர்ம் பேசராக இருக்கிற முடாசாராக உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தாட்டு. ஸோ ப்ராப்ளி அப்படி இருக்கலாம், ஜேசன் ராய் அப்துல் பங்கல் சார் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு முடாசாரை வந்து அஃப்ரெடியை ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை அஃப்ரெடியை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டஃப்பான திங் ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயரை வெளியில் தள்ளியாகணும். வின்ஸு, டெக்கெட்டு, ஃபோக்னர் இவங்க மூணு பேர்த்து பார்க்கும்போது ஃபோக்னரை கண்டிப்பாக வெளியில் தள்ள முடியாது. பிஎஸ் ரீசன் அது மட்டும் இல்லை பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. டெக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் கொடுக்கு, டீசனான ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இல்லாட்டி கூட லாஸ்ட் அண்ட் மூணு மேட்சஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வின்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கார் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவர் பிளேஸை வேணால் ஜேசன் ராய் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் இதெல்லாமே ஆன் டைமில் தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக வந்துட்டு ஜேசன் ராய் உள்ளே வருவார் அப்படின்றது நிஜம். ஸோ இங்கே லாகூர் கேலண்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஃபோக்கஸ் ஜமான், அப்துல் சஃபீக் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜமானோட அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துட்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு எல்லா ஓப்பனர்ஸுமே நல்லா விளையாடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த பிச்சோட ஸ்லோனஸ் அப்படின்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் ரொம்ப சைனாக இருக்குது, நல்லா ரீச் ஆகுது பேட்டுக்கு, பவுன்ஸ் தேவையான அளவு கிடைக்குது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பெருசாக போகலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஓப்பனர்ஸை பெட்டராக அவுட்புட் கொடுக்க வைக்குது. நல்லா விளையாண்டுருக்காங்க, விக்கெட்ஸை அதிகமாக எடுக்கிறதோட நல்ல ஒரு 200 அப்படிங்கிறதுலாம் சாலிடாக வர்ற ஒரு பிச்சாக இருந்துகிட்ருக்கனால அது பார்க்கலாம். பட் இனிமேல் வர காலங்களில் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாசிபிளி இனி வர மேட்சஸ்லாம் பேட் ஃபஸ்ட்டு டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சஃபிக்கு டீசெண்டாக விளையாடுறாரு. கம்ரான் குலாம் சில நேரத்தில் பவுல் பண்ணுறாரு, டீசெண்டான லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு. ஹஃபீஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் அவரோட ரெகுலர் டச்சில் இல்லை. பிளிப்ஸால்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், ஓரளவுக்கு டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஓப்பனராக இருந்திருக்காரு நிறைய டைம். ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் செம்ம டேலண்ட்டு, போன மேட்ச் அதை ஷோ பண்ணார். மிடில் ஆர்டர் எந்த ஆர்டரில் இறங்கினாலும் நான் பேட்டிங் சூப்பராக விளையாடுவேன் அப்படின்னே சொன்னார். டேவிட் வீஸை பொறுத்த வரைக்கும் குயிக் ஹிட்டை, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, சில நேரத்தில் ஒரு 2-3 overs அப்படின்றது அவர்கிட்டருந்து வருது. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பவுலிங்கில் கண்டிப்பாக. மிடில் ஆர்டரில் நிறைய இங்கிலீஷ் பிளேயர்ஸ் இருக்காங்க டாப் ஆர்டரில், ஜேசன் ராயாக இருக்கட்டும், வின்ஸ் இல்லை டக்கெட் அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்தாலும் கூட ரஷீத்தோட பவுலிங் அப்படின்றது குவாலிட்டியாக இருக்கும். அங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்க யூனிட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே சாகின் அஃப்ரேடியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காரு ஹாரி ஸ்ராஃப், ஜமான் கான். ஹாரி ஸ்ராஃப் இன்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். ஒரு மேட்ச்சில் நல்லா பவுல் பண்ணுறாரு, வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மேட்ச்சில் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, அடிக்க ஆரம்பிச்சுட்டா ஹாரி ஸ்ராஃப் செம்மடி வாங்குறாரு. அதே வந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா வேறு லெவல் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா தான் நடந்துகிட்ருக்கு. ஜமான் கானை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டேலண்ட்டு, செம்ம டேலண்ட், கண்டிப்பாக பாகிஸ்தான் டீமுக்கு விளையாடுவார் அப்படின்ற அளவுக்கு தொதுக்கி திறமையை அருமையாக காட்டிகிட்ருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிபிலிட்டி லாகூர் கேலண்டர்ஸ். ஆக்சுவலாக அவங்களோட சூப்பரான போலிங் அந்த ஒரு விஷயத்தை வச்சு லாகூர் கேலண்டர்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் ஜேசன் ராய் மாதிரி ஆட்கள்லாம் டாப் ஆர்டரில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்களோட ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சைடு குவெட்டா கிளாடியேட்டர்ஸ்க்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபாரின் 3 players, ஃபாரின் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் மூணு பேருமே நல்லா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீமும் டாப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் இந்த சைடு, அதுதான் வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜாக அங்கே பார்க்கலாம். அங்கே ஹெஸ்னைன் இல்லாதது ஒரு மைனஸாக பார்க்கலாம். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜிஎல் பிக் பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் வின்ஸு, சொஹைல் தன்வீர். ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குறாரு,
பாசிபிளாக ஒரு குயிக்கான இன்னிங்ஸு, பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்குது, அதை பார்க்கலாம். கம்ரான் குலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு டாப் ஆர்டரில் தான் இறங்குறாரு. அவரோட பேட்டிங் பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டு பார்த்துருக்கோம், அண்ட் பவுலிங்கில் சில ஓவர்ஸ் வீசி அதுலேயுமே பார்க்கும்போது ஒரு நல்ல டேலண்ட்டாக நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பலாம். சொஹைல் தன்வீரை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக ரொம்ப ரொம்ப குறைவாக எடுத்திருக்காங்க, ஆனால் ஒரு ஃபோர் ஓவர் வீசுவை சடனாக நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற ஆங்கிலில் யோசிக்கலாம். ஜமான் கான் இங்கே பெரிய பவுலர்ஸ் இருக்காங்க, அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், ரஷீத் கான் இவங்களெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு த்ரீ பவுலர்ஸ் போதும் ஒரு யூனிட்டுக்கு அப்படிங்கிறதுல ஜமான் கானை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. பட் ஜமான் கான் பயங்கர குவாலிட்டியான பவுலராக தெரிகிறாரு, அதனால் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கானை கேப்டனாக போடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மிடில் கொஞ்சம் சொதப்பலான பேட்டிங் இருக்கிற ஒரு ஃபீல்ட் இருக்கிறதுனால டேவிட் வீஸை இன்னொரு சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளி இதே தான் இங்கே சொல்லணும். பிளிப்சால்ட்டு, ஹாரி ப்ரூக்கு, ஹாரி ப்ரூக் நல்ல லாஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்டு நல்ல டேலண்ட்டாக தெரிஞ்சால் கூட ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். மிடில் ஹஃபீஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கார். ஒருவேளை குலாமோட அந்த சைன் இல்லாமல் இருந்ததுன்னா டேவிட் வீஸே ஒரு 20-30 அப்படிங்கிற ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது, அண்ட் பவுலிங்கில் ஒரு 2-3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா. ஸோ ரொம்ப ரேராக தான், 2-3 ரொம்ப அதிகம். ஸோ சடனாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டேவிட் வீஸே கொஞ்சம் யோசிக்கலாம், ஏன்னா பர்சன்டேஜாக அதிகமாக எடுக்காமல் இருக்கிறதுனால. ரைட், டீமை கிரியேட் பண்ணிடுவோம். விக்கெட் கீப்பர் ஆப்வியஸாக டக்கெட்டுக்கு அதிகமாக போயிருக்காங்க, டக்கெட்டோட டவுன் இன்னும் போக கீழே போக வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் இப்போதைக்கு போகலை. சர்ஃப்ராஸ் அகமதுக்கு போய்க்கிறேன், இல்லைனா பிளிப்சால்ட்டு கூட போகலாம், தப்பில்லை. பட் சர்ஃப்ராஸ் அகமது க்ளவ் ஒர்க் பண்ணுறார் அந்த காரணம் எடுத்துக்கலாம், பிளிப்சால்ட்டும் க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு அந்த காரணத்தினால ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜமான் நல்ல சாய்ஸு, பக்கதமான் நல்ல ஃபார்மில் இருக்கார், எடுத்துக்கலாம். குலாம் வேணுன்னா எடுத்துக்கோங்க, இங்கே கண்டிப்பாக அசனிலியோட அந்த ஃபார்ம் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. சஃபீக் இன்னொரு சைட் டாப்போட பேட்ஸ்மென்ஸ் எடுத்துக்கிறது நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஹாரி ப்ரூக் ஒரு ஜிஎல்பிக்கு யோசிக்க வேண்டியது. பங்கல் சாய் இருப்பாராங்கிறது பாசிபிளி நோ தான் சொல்லணும், ஒரு பேசரோட போவாங்க, ஒரு எமர்ஜிங் பேசர் அப்படிங்கிற முடாசார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹஃபீஸு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா டாப் ஃபோர் வந்து ரைட் ஹேண்டர்ஸ், மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஹஃபீஸுக்கு ஓவர்ஸ் கொடுக்கறதுல நவாஸ் டக்கெட் மாதிரி ஆட்கள் ஸ்டெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஹஃபீஸுக்கான ஓவர் கிடைக்கலாம், அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பேட்டிங் வந்தால் அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடுறனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். ஃபோக்னா நல்ல சாய்ஸு, நவாஸ் கண்டிப்பாக தேவையான சாய்ஸு. ஸோ இஃப்டிக்க ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்கு யோசிக்கிற சாய்ஸாக பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அஃப்ரிடி, ரஷீத் கான், ஹெஸ்னைன் இருக்க மாட்டார். ஸோ தன்வீர் எடுத்துக்கிறேன் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும், நல்ல சாய்ஸாக என்னோட ஆங்கில. ஸோ ஹாரிஸ் ஆஃப் அண்டு ஜமான் கான். ஸோ ஒருவேளை ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்ற முறையில் நசீம்ஷா அந்த எண்டில் வீசுவார், அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நசீம்ஷாவை எடுத்துக்கலாம். மிடில் ஓவர்ஸில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நசீம்ஷா பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்பர்ஸில் விக்கெட் எடுக்க முடியும், ஆனால் திடீர்னு பெரிய நம்பர்ஸில் ஒரு 3-4 அப்படின்றது கொத்தாக எடுப்பார். ஸோ அதனால் வேணும்னா எடுத்துக்கோங்க. ஸோ டீமை பாருங்கள். கேப்டன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் நவாஸை கேப்டனாக போடுறேன், ரஷீத் கானா வைஸ் கேப்டனாக போடுறேன். ஸோ ஆப்வியஸாக நிறைய பேர் ஃபோக்கருக்கு தான் போயிருக்காங்க, அந்தளவுக்கு ஒரு ரன்ஸ் அடிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் இனிஷியல் ஓவர்ஸில் நவாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவரோட ஆம் பால் வந்து அகெயின்ஸ்ட் ஃபோக்கர் கொஞ்சம் விக்கெட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற அந்த இது இருக்குது. பட் கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, பிச்சும் கொஞ்சம் டயர்டு இல்லை ஆயிருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஜமானோட பேட்டிங் ஆரம்பத்தில் அந்த பேட்டில் பட்டு தெரித்த மாதிரி லாஸ்ட் ரெண்டு மேட்ச்ல இல்லை, சில கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணதுனால தான் அவர் சர்வைவ் ஆகிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து ஜமான் கேப்டன் ஆகாமல் போட்டிருக்கேன். பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஜமான் தான் பெஸ்ட்டு கேப்டன், நிறைய பேர் போட்டு அவர் தான் போவாங்க, அதனால் சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த சைடும் கொஞ்சம் இனிஷியலாக தன்வீரோட அந்த ஸ்லோயர் பால் வேரியேஷன், ஃபோக்னர் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக பேஸே ரொம்ப வீசுறது கிடையாது, ஸ்லோயர் பால் வேரியேஷன்ஸ் தான் கொடுக்குறாரு, கண்டிப்பாக அதில் ஃபக்கர் மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நல்ல கண்டிப்பாக. ஸோ ஃபோக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் வேறு யாராவது ட்ரை பண்ணுறதா நல்ல சாய்ஸ். நவாஸ் ஒரு டபுள் ஆப்ஷனாக இருக்கார். அண்ட் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் குயிக் இன்னிங்ஸ் அப்படின்றது எதிர்பார்க்காது அப்படின்னு இல்லாட்டியும் மிடில் கொஞ்சம் சொதப்பலான பேட்ஸ்மென்ஸ் இருக்கனால வைஸ் கேப்டன் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணலாம். ரைட், இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.